செய்திகளை மட்டும் உண்மையாக உண்மையின் ஒரே குரல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு உத்தரவு பேரில் திருக்கோயிலூர் கோட்டத்தில் தற்போது 14ஆம் தேதி வரணும், 14/4/2020 அது வரணும், 144 ஊரடங்கு மற்றும் 144 போட்டிருக்காங்க. எதனாலன்னா இப்போ கொரோனான்ற வைரஸ் இப்போ உலக அளவில் அதிக குறைந்தது 15 லட்சம் மேலே மக்களுக்கு பரவிடுச்சு. இப்போது தமிழ்நாட்டில் குறைந்தது 1லேருந்து ஆரம்பித்து இன்றைய தேதி வரணும் 3000 பேருக்கு, குறைந்தது 3000 பேருக்கு அந்த கொரோனா வைரஸ் பரவிடுச்சு. இதை இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமாக பரவலான்றது எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் அரசு இந்த மாதிரி ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து மக்களுக்கு இதனுடைய சீரியஸ்னஸ் ஒன்றும் தெரியல, எல்லாருமே விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறாங்க. இந்த ஊரடங்கு உத்தரவுனா அத்தியாவசிய பொருட்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மளிகை சாமான், காய்கறிகள், இந்த ஹாஸ்பிட்டல், அதுக்காக போகிறதுக்கு மருத்துவமனை எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லியிருக்கோம். சோசியல் டிஸ்டன்ஸ், சமூக இடைவெளி. இப்போ சைனாவில் ஆரம்பித்தது வந்து அங்கே வந்து பார்த்தா ஆரம்பித்த அதிகமாக உயிரிழப்பு ஏற்பட்டது. குறைந்த 1.5 மாத காலத்தில் அங்கே போயிட்டு சாதாரண நிலைக்கு அங்கே வந்துடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி அரசாங்கம் போட்ட உத்தரவை மக்கள் வந்து கேட்டதுனால அந்த இடத்துல வழக்கமான நடைமுறைகள், பேருந்து முதலீட்டு வாகனங்கள் கடைகள் அனைத்தும் தடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மக்கள் வந்து அரசாங்கம் சொன்ன உத்தரவை கரெக்டாக கேட்டாங்க. இன்னும் நம்ம இந்த திருக்கோயிலரை பார்த்தவரையிலும் இதுவரையிலும் யாருமே இன்னும் இந்த கொரோனா வந்து இந்த வைரஸ் வந்து இதுவரையும் எந்த பாசிட்டிவும் எதுவும் இல்லை திருக்கோயிலூரில். அதனால் மக்கள் வந்து பீதி அடைய தேவையில்லை. நாங்கள் அரசாங்கம் சொல்கிறத கடைபிடிக்கணும். காவல்துறையில் வந்து நாங்கள் குறைந்தது 1 நாளைக்கு 300 பேர், எங்கள் சப்டிவிஷனில் பொறுத்தவரையிலும் 300 பேர் இரவும் பகலும் தொடர்ந்து ஷிஃப்ட் பேசிஸில் பணி செய்துட்டுருக்குறோம். எங்களுக்கு வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்து ஒரு காய்கறிக்கு கிடைக்க வேணால் ஒரு தனிப்பட்ட நபர் வரத்தில் அவங்க அவங்க குடும்ப மனைவி குழந்தைய முதற்கொண்டு கூட்டுக்கிட்டு வராங்க. இதனால தான் இந்த வைரஸ் வந்து அதிகமாக பரவி நம்ம இதுக்கு வந்துடுச்சு. ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு குறைந்தது 50,000 பேர்களுமாவது மக்கள் வரலும் பரவும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதை வராமல் தடுக்கணும்னா பப்ளிக் ஆகிய நீங்களும் பொதுமக்களும் நாங்கள் காவல்துறை சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நடந்தால் தான் இதை வைரஸை நம்ம கடுமையாக எதிர்த்து நிற்க நம்மக்கிட்ட பரவாத அளவுக்கு நம்ம காப்பாற்ற முடியும். நாளைக்கு வந்துட்ட பிறகு தன்னுடைய குழந்தைக்கோ தன்னுடைய உறவினருக்கோ வந்தால் கூட அடுத்தவங்களை போயிட்டு தொட முடியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கொடிய கொடிய ஒரு வைரஸ் அது. அது இன்னும் மக்களுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அதையும் கேட்காம இந்த மாணவர்கள் எல்லாருமே விளையாட்டு எதுவும் டூரு லீவு விட்ட மாதிரி எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறது, கிணத்துல போயிட்டு நீச்சல் அடிக்கிறது, இதனாலே வந்து ரொம்ப பேர் கிணத்துல விழுந்து இறந்துருக்குறாங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு காவல்துறை சார்பாக நான் முக்கியமாக கேட்டுக்கிறேன். வருங்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு பராமரிப்பு இருக்கணும்னா நாங்கள் அரசாங்கம் சொல்கிறதையும் காவல்துறை சொல்கிறதையும் கட்டுப்பட்டு பொதுமக்கள் நடந்தால் இதை நம்ம வராமல் கொரோனா வந்த இடத்துக்கே திருப்பி ஓட்டிடலான்றத ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் காவல்துறை பேரில் எந்த ஒரு வருத்தமும் இல்லாத நாங்கள் சொல்கிறத பொதுமக்கள் வந்து கேட்டாலே போதும். அதாவது சோசியல் டிஸ்டன்ஸ், ஒருத்தரோட ஒருத்தர் வந்து தொட்டு பேசக்கூடாது, குறைந்தது 2 மீட்டர் அளவு தள்ளி நின்னோம். இதை கடைபிடிச்சாலே போதும்,
நம்மளை கண்டிப்பாக கொரோனா என்ற வைரஸ் வந்து தாக்காதுன்ற இந்த நேரத்தில் பொதுமக்களாகிய உங்களுக்கு காவல்துறை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல்துறை உங்களுக்காக தான் நாங்கள் பணி செய்கிறோம். எங்களுடைய குடும்பங்களெல்லாம் விட்டுட்டு அதிகப்படியான மக்களுக்கு இது பரவிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அரசாங்கம் போட்ட உத்தரவை நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களையோ அத்தியாவசிய பொருள் வாங்கலையோ எந்த ஒரு காரணத்துக்குள்ளும் வழக்குக்கெல்லாம் பதிவு செய்ய மாட்டோம். சும்மா காரணங்கள் இல்லாமல் வெளியில் சுற்றுறவங்க வேகமாக டூ வீலர்களையோ கார்களையோ எடுத்துகிட்டு போகிறவங்கள வாகனத்தை பறிமுதல் செய்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற தினத்தில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொதுமக்கள் வந்து எந்த இடத்துலையாவது அதிகமாக ஜனங்கள் கூடுறாங்க, எல்லாம் வந்து கோயில்லையோ சரி கிராமத்துலேயோ சரி இந்த இடத்துல கூடுறாங்கன்னா உடனடியாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 7598678551, இது வந்து டிஎஸ்பி நம்பரு திருக்கோவிலூர். அப்புறம் எப்போவுமே ஒரு தொலைபேசி எண் இருக்குது அவசர தேவைக்கு 9498100515, இது டிஎஸ்பி ஆஃபீஸ் நம்பர். இந்த நம்பருக்கெல்லாம் தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா உடனடியாக தேவையில்லாமல் கூட்டம் சேர்றவங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காவல்துறை விரைந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. மருத்துவ இது வந்தாலும் சரி, உங்கள் ஏரியாவிலே இதுவரையும் யாருக்காவது வெளிநாட்டிலேருந்து வந்து அவங்களுக்கே தெரியாது வந்து தங்கியிருக்கலாம், அவங்க வந்து வெளியில் போகலாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த கிராமத்தில் ஏதாவது சந்தேகமாக இருந்தால் இன்னொரு பேர் ஏதாவது இருந்தால் நீங்கள் தொலைபேசி மூலமாக சொன்னால் அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக சொல்லி அவங்கள கண்காணித்து பரிசோதனை செய்து வந்து இருக்குதா இல்லையான்னு நாங்கள் பரிசோதனை செய்யறதுக்கும் அந்த மருத்துவ குழுவும் ரெடியாக இருக்கிறாங்கன்றதை இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன்.